வணக்கம். இன்னைக்கு 10th ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.7 செம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ சைன்ஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, சைன்ஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. சரியா? இப்போ இதில் ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர்டியே எடுத்துக்கணும், இல்லை காஸ் ஸ்கொயர் பி எடுத்துக்கணும். இப்போ சயின்ஸ் ஸ்கொயர்டியே எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே சயின்ஸ் ஸ்கொயர்டியே வேறு எதில் வருது பாருங்கள், இப்போ இதில் வரல, இதில் வரல, இப்போ இதில் வருது சயின்ஸ் ஸ்கொயர்டியே. ஸோ அப்போ அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க, சயின்ஸ் ஸ்கொயர்டியே சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் மீதி இருக்க ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து எழுதிடுங்க, காஸ் ஸ்கொயர்டியே சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர் பி. இப்போது இந்த ரெண்டுத்தில் என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், சயின்ஸ் ஸ்கொயர்டியே எடுக்கலாமா? சயின்ஸ் ஸ்கொயர்டியே எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சயின்ஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர்டியே சயின்ஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர்டியே சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக என்ன எடுக்கலாம், காஸ் ஸ்கொயர்டியே எடுக்கலாம். காஸ் ஸ்கொயர்டியே எடுத்துட்டிங்கன்னா சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டியே சயின்ஸ் ஸ்கொயர் பி மேலே இருக்கா, காஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர் பி மேலே இருக்கா? இப்போ சயின்ஸ் ஸ்கொயர்டியே அப்படியே எழுதுங்க, காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி ஒன்னா ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர்டியே எழுதுங்க, சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஒன்னா, சயின்ஸ் ஸ்கொயர்டியே இன்ட்டு ஒன் சயின்ஸ் ஸ்கொயர்டியே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே இன்ட்டு ஒன் காஸ் ஸ்கொயர்டியே, சயின்ஸ் ஸ்கொயர்டியே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே என்னது ஒன்னா, நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துடுச்சு. இப்போ இதே சம்ம பாருங்கள், இப்போ இங்கே சயின்ஸ் ஸ்கொயர்டுக்கு நம்ம பார்த்தோம், இப்போ இதுக்கு காஸ் ஸ்கொயர்டுக்கு பார்ப்போம். சயின்ஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர் பி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போது காஸ் ஸ்கொயர்டு பி எங்கே வருது பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டு இதோ இதில் வருது. சரியா? அப்போ இதை கூட எழுதிக்கோங்க, காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் மீதி என்னென்ன இருக்குது, மீதி இதுவும் இதுவும் இருக்கா எடுத்து எழுதிக்கோங்க, காஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி. இப்போ மேலே பண்ண மாதிரியே தான், இது ரெண்டுத்தில் காமனாக என்ன எடுத்துக்கலாம், காஸ் ஸ்கொயர் பி எடுத்துக்கலாமா? காஸ் ஸ்கொயர் பி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கும், இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும், காஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர் ஏ மேலே இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் வரும். இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், சயின்ஸ் ஸ்கொயர் பி தான் காமனாக இருக்குது. சயின்ஸ் ஸ்கொயர் பி எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சயின்ஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இப்போ இதை அப்படியே போடுங்க, காஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஒன்று ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ஒன்று. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே என்ன வரும், சயின்ஸ் ஸ்கொயர் பி என்னது, காஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர் பி ஒன்னா, அவ்வளோதான். இப்போது ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.